சீதமிழ் சேனலில் செம்பருத்தி சீரியல் மூலயமா ரொம்பவே பிரபலமானவர் தான் சின்னத்திரை பிரபலமான நம்ம கார்த்திக்ராஜ் அவர்கள். ஸோ கார்த்திக்ராஜ் அவர்கள் தொடர்ந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே பண்ணாமல் இந்த நிலையில் அவர் புது ப்ராஜெக்டை பற்றி ரசிகர்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தார். இந்த நிலையில் அவர் பண்ண போகிற அந்த புது ப்ராஜெக்ட் பற்றினா இப்போது ரகசியமான தகவல் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த நிலையில் கார்த்திக்ராஜ் அவர்கள் செம்பருத்தி சீரியலில் விட்டு விலகினதுக்கப்புறம் அவருடைய துணை கதாபாத்திரமான ரொம்பவே நெருங்கிய ஃப்ரெண்டான நம்ம அருண் ப்ரோ மட்டும், அதாவது விஜய் கதிர் ப்ரோ மட்டும் இப்போது அந்த சீரியலில் நடிச்சிட்டு வராரு. ஸோ அவருக்காக நிறைய சப்போர்ட் பார்த்திங்கன்னா அவருக்காகவே அந்த சீரியலில் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்காக பார்க்குற சில பேர் வந்து அந்த சீரியலை இப்போது வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்த்திக்ராஜ் செம்பருத்தி சீரியலில் விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே இல்லாமல் இருந்துட்டு இருந்தாலும், ஸோ அவருடைய இந்த புது ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம ரசிகர்கள் எல்லாருமே எவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ கார்த்திக் ப்ரோ அவருடைய ப்ராஜெக்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பார்த்திங்கன்னா கெஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த நிலையில் கார்த்திக்ராஜ் அவர்களை பார்த்திங்கன்னா புது புது அப்டேட் வந்து அவர் வந்து கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா அவர் பூஜை போன பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த நிலையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் பண்ண போகிற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் டைப் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வில்லேஜ்லேயே ஃபுல் அண்ட் ஃபில் பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அவர் பண்ண போகிற ப்ராஜெக்ட் நேம் கூட பார்த்தீங்கன்னா அபிராமி அப்படின்ற மாதிரி ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ண போகிறதா இப்படி தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க இன்றைக்கி. ஸோ இதே மாதிரி கார்த்திக்ராஜ் அவர்கள் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி, ஸோ அவருடைய திறமைகளை கண்டிப்பாக அவர் வந்து இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படின்றதான் அவரோட ஆசையும். ஸோ ரசிகர்களும் அவருக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி கார்த்திக்ராஜ் அவர்களை பற்றி வெளியாகியிருக்க இந்த ஒரு அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.